வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மனோகரன் தலைமையிலான போலீசார் சோதனை நடத்தினர். 4 மணி நேரம் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 50,700 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். பணம் எப்படி வந்தது என்பது பற்றி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சாத்தனூரைச் சேர்ந்தவர்கள் விக்னேஷ் 24, அவரது தம்பி விஜய்முத்து 22. இருவரும் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்தனர். காலையில் வேலைக்கு செல்ல பைக்கில் கிளம்பினர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வளைவு சாலையை கடக்கும்போது அரசு பஸ்ஸும் பைக்கும் மோதிக்கொண்டன. இருவரும் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்தனர். உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் காரமடை வனசரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ளது ஆதிமாதையனூர் கிராமம். இது மலையடிவார பகுதியாகும். இங்கு இரவு நேரத்தில் வனவிலங்குகள் உணவு தேடி வனத்தை விட்டு பயிர்களை சேதப்படுத்துகிறது. 2 நாட்களாக காட்டு யானை ஒன்று விளைநிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றனர். யானைக்கு வாயில் காயம் ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் அவதிப்படுவது தெரிந்தது. யானையை அருகில் உள்ள வனப்பகுதியினுள் விரட்ட வனத்துறையினர் முயன்றனர். கோபமடைந்த யானை அங்கு இருந்த விவசாய தோட்டத்தில் வேலியை சேதப்படுத்தி அங்கிருந்தவர்களையும் துரத்தியது. விவசாய தோட்டத்தில் முகாமிட்டுள்ள யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளித்து வனத்திற்குள் விரட்ட அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் காய்ச்சலுக்கு என்று பிரத்யேக புறநோய் சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், சளி, இருமல் அறிகுறியோடு வருவோருக்கு H3N2 வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகிறது. அங்கு இதுவரை 48 பெண்கள் உட்பட 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 26 பேருக்கு H3N2 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களில் 12 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். நெல்லை இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீரென புகுந்து அதிரடி ரெய்டு நடத்தினர். இணைசார் பதிவாளர் முத்துமுருகன் அலுவலகம் மற்றும் ஊழியர்களிடமிருந்து கணக்கில் வராத 35,700 ரூபாய் சிக்கியது. அதேபோல் பத்திரை எழுத்தர் அலுவலகங்களில் நடந்த ரெய்டில் 2 பத்திரை எழுத்தாளர்களிடமிருந்து கணக்கில் வராத 27,100 ரூபாய் சிக்கியது. மொத்தம் 62,900 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இணை சார் பதிவாளர் முத்துமுருகன் 2 பத்திரை எழுத்தர் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகின்றனர். மதுரை சிறையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கை 1,252. ஆனால் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 40 கைதிகள் உள்ளே வருகின்றனர். நேற்றைய கணக்குப்படி 1,764 பேர் உள்ளனர். சிறை நிரம்பி வழிவதால் தேவையற்ற பிரச்சினைகள், கலவரங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க புதிதாக வருவோர் கிளை சிறைகளில் அடைக்க அனுப்பப்படுகின்றனர். அங்கு பாதுகாப்பு கருதி வேறு சிறைக்கு செல்ல திருப்பி அனுப்பப்பட்டனர். இப்படி ஒவ்வொரு சிறையாக போலீசாரும் கைதிகளும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இது அவர்களுக்கு தேவையற்ற காலவிரயம், மன உளைச்சலை தருகிறது. அந்தந்த மாவட்ட கைதிகளை அங்குள்ள சிறைகளில் அடைத்தாலே இட நெருக்கடி குறையும். ஆனால் வெளிமாவட்ட போலீசார் தங்களுக்கு ரிஸ்க் என கூறி மதுரை சிறையில் அடைக்க ஆர்வம் காட்டுகின்றனர் என சிறை அதிகாரிகள் கூறினர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாட்கள் கேரளாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார். அங்கு நிகழ்ச்சியை முடித்து 18 திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார். காரில் பூம்புகார் படகு தளத்துக்கு சென்று தனிப்படகில் விவேகானந்தர் பாறைக்கு செல்கிறார். அங்கிருந்து விவேகானந்தா கேந்திரா செல்லும் முர்மு பாரத மாதா கோயிலில் வழிபாடு செய்து கேந்திர நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்கிறார். சேலம் அம்மாப்பேட்டை பரமக்குடி நன்னுசாமி தெருவை சேர்ந்தவர் ராஜன், RSS சேலம் நகர மண்டல தலைவர். இவரது வீட்டில் 2022 செப்டம்பர் 25 மர்ம நபர்கள் குண்டு வீசினர். இதில் சேலம் கிச்சிப்பாளையம் சையத் அலி மற்றும் பொன்னம்மாப்பேட்டை காதர் உசேன் கைதாகினர். இவ்வழக்கு விசாரணை CBCID பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் செல்வ மீனாட்சி தலைமையிலான போலீசார் சேலம் விரைந்தனர். அங்கு சையத் அலி மற்றும் காதர் உசேன் வீடுகளில் அதிரடி ரெய்டு நடத்தினர். சில ஆவணங்களை கைப்பற்றினர். இருவரிடமும் 4 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி கூட்டம் தலைவர் முத்துதுரை தலைமையில் நடந்தது. சுயேட்சை கவுன்சிலர் மேயர் பேசுகையில், நகராட்சிக்கு சொந்தமான பொலிரோ ஜீப் நன்றாக ஓடும் நிலையில் உள்ளது. அந்த ஜீப் பழுதடைந்ததாக கூறி சிண்டிகேட் அமைத்து வெறும் 70,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 500,000 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். கூடுதல் விலைக்கு போகுமா என எனக்கு தெரியலையே என்று தலைவர் முத்துதுரை மலுப்பாக பதிலளித்தார்.
இன்னைக்கு காரைக்குடியில் சாதாரண நகரமன்ற கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த நகரமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2008 வாங்கின ஒரு பொலிரோ TN63T3333 எண் கொண்ட பொலிரோ வந்து வெறும் 70,000 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து டெண்டர் விடப்பட்டு அந்த வண்டி வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே தற்போது வரைக்கும் அந்த வண்டி வந்து நகராட்சியுடைய இடத்துல தான் அம்பேத்கர் சில பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எடுத்து ஓட்டணும்னாலும் ஓட்டக்கூடிய வண்டி தான் அது, நல்ல தரமான வண்டி. சுமார் ஒரு 3,00,000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வண்டியை நகராட்சிக்குள்ள ஒரு சிண்டிகேட் மாதிரி அவங்களே அமைச்சிக்கிட்டு இந்த நகராட்சியில் பணிபுரியக்கூடிய ஒரு அலுவலருக்கு அந்த வண்டி எடுத்து கொடுக்குற விதமாக வந்து வெறும் 70,000 ரூபாய்க்கு அந்த வண்டியை டெண்டர் போயிருக்கு. இந்த டெண்டர் நடந்த விஷயம் வந்து நகரமன்ற உறுப்பினருக்கு எங்கள் கவனத்துக்கு அது எட்டப்படலை. அதனால் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த டெண்டரை ரத்து செஞ்சு இந்த டெண்டர் ரீடெண்டர் விடணும். ரீடெண்டர் விட்டால் இந்த அரசுக்கு வந்து சுமார் ஒரு 1,50,000 ரூபாய்ல 2,00,000 ரூபா வரைக்கும் வருவாய் உயர்வு ஏற்படுங்கிறது அதில் கேட்டுக்கிறேன். இதுபோன்று தொடர்ச்சியாகவே நகராட்சி அலுவலகத்திலும் நடக்கக்கூடிய வந்து டெண்டர் எந்த டெண்டருமே நகரமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து தெரியப்படாமல் இருக்கிறத இந்த இடத்துல நாங்கள் கண்டிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் எந்த டெண்டர் நடந்தாலும் எங்கள் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து தகவல் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இது எதனால் அப்படின்னா அரசிற்கு அரசில் நடக்கக்கூடிய டெண்டர் வந்து வெளியில் தெரியாதனால ரொம்ப வருவாயில் இருப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருவாயை ஈட்டும் வகையில் எங்களுக்கு தகவல் கொடுக்கணுங்கிறது அடுத்து கேட்டுக்கிறேன். கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜசேகரன், ராஜேஸ்வரி, இவர்களின் மகன் யோகேஸ்வர் கோவை புதூர் ஆசிரம மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். கர்நாடகத்தில் நடந்த 18வது தேசிய தடகள போட்டியில் யோகேஸ்வர் 2வது இடம் பிடித்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். 3000 மீட்டர் தூர ஓட்ட பந்தயத்தில் 8:36 கடந்து உஸ்பெகிஸ்தானில் நடைபெற உள்ள ஆசியன் இளையோர் அத்லெட்டிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள அவருக்கு ஆசிரம் மெட்ரிக் பள்ளி தாளாளர் தேவேந்திரன் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் உட்பட மாணவர்கள் வாழ்த்தினர். திருவள்ளூர் கோலப்பஞ்சேரி டோல் அருகே குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் வாகன தணிக்கை செய்தனர். அந்த வழியாக வந்த சரக்கு வேனை நிறுத்தி சோதனை செய்ததில் 2.5 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. வேனை ஓட்டி வந்த ஆவடி கார்த்திக்கை விசாரித்தனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள கோழி பண்ணைகளுக்கு அரிசியை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து அரசு குடோனுக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திருநின்றவூர் பிரகாஷ் நகர் ரேஷன் கடை விற்பனையாளர் சரவணன், வேன் ஓனர் சதீஷ், செங்குன்றம் ஹரி இதில் உடந்தையாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரிந்தது. கார்த்திக் மற்றும் ரேஷன் ஊழியர் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாகிய மற்ற 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.